வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய மாம்பழம் வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாம்பழம் சீசன் நடந்துட்டு வருது இல்லைங்களா, அதனால் முழுக்க முழுக்க மாம்பழம் தான். இதை பாருங்கள், எவ்வளோ மாம்பழம் பாருங்கள், இது ஃபுல்லாக மாம்பழம் தான். இதுவும் மாம்பழம் தான், இந்த கூடலையும் மாம்பழம் தான். இது பாருங்கள், முழுக்க 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 மாம்பழங்கள் தான். நல்லா வந்து இந்த சீசன் மாம்பழ சீசனை இந்த ஊர்லேயே ரொம்ப அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் ரொம்ப அனுபவிக்கிறேன். ஏன்னா யாருக்குமே இந்த மாம்பழம் சாப்பிட்றதோட அருமை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. மாம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அற்புதமான நல்ல சுவை மிக்க முக்கனிகளுள் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாம்பழத்தோட சுவை அப்படிங்கிறது நம்ம சாப்பிட சாப்பிட தான் நமக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க மாம்பழம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும், அதுவாகும் இதுவாகும்ன்ட்டு. ஆனால் நம்ம இந்த குடலை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாம்பழம் அப்படிங்கிற பழத்தை சாப்பிட்றப்போ நமக்கு எதுவுமே அது பண்ணுறது கிடையாது. இந்த மாம்பழம் மட்டும்தான் நான் கடந்த ஒரு 10 நாட்களாக அதிகமாக சாப்பிட்டுட்டு வரேன். ரொம்ப குறைவாகத்தான் மீதி இந்த சுவைக்காக இந்த பொரியலோ இது மாதிரிலாம் நான் வந்து சாப்பிட்டு வரேன். மாம்பழம், தேங்காய் பெருச்சம்பழம் இதுதான் நான் வந்து அதிகமாக சாப்பிட்டு வரேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த சீசனில் தான் இந்த மாம்பழம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த சீசனுக்கு நிறையா நீங்கள் வந்து மாம்பழம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த சீசனுக்கு தான் சீப்பாகவும் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அதனால் இந்த சீசனை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் மாம்பழ சீசன் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. இப்போல்லாம் நான் சாப்பிட்டு இந்த மாம்பழம் சாப்பிட்டப்புறம் அப்புறம் உங்களை விருப்பத்துவோம், ஃபோட்டோலாம் போடுவேன். அதனால் நீங்களும் உங்கள் பக்கத்தில் வீட்டில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ கடைகள்லாம் போயிட்டு இந்த மாம்பழம்லாம் வாங்கி சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நேரங்கள்லையாவது சளியற்ற உணவு முறைகளை நீங்கள் எல்லோருமே வந்து பின்பற்றுங்க. இந்த மாம்பழம் நிறைய வெரைட்டியில் வருது நமக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பங்கனப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. நிறைய பேருக்கு அந்த வெரைட்டிங்கிறது ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் சாதாரண மாம்பழங்களை விட சுவை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி என்னங்கிறத வாங்கி அதை நீங்கள் சாப்பிட்டு நல்லா வந்து அனுபவிங்க, நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த மாம்பழம் பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் அழகாக. இது வந்து இது நுகர்ந்து பார்த்தாலே அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்குது. இது ஒவ்வொரு மாம்பழமும் அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கலாம் போல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து எதுவும் போடாமல் பழுக்க வச்ச ஒரு மாம்பழம்னு கூட சொல்லலாம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் பக்கத்தில் அவங்களோட தோப்புலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட தான் நாங்கள் வந்து வாங்குகிறோம். அதனால் இது எல்லாமே மருந்து இல்லாமல் இருக்கக்கூடிய மாம்பழம். நேற்று கூட ஒருத்தர் வந்து ஏதோ ஊர்லேருந்து கொண்டு வந்தாராம்மா மாம்பழம், எங்கள் அப்பா வந்து எனக்காக 2 வாங்கினார். அது பார்த்திங்கன்னா உள்ளே நறுக்கிற அப்படியே உள்ளே வந்து 2 புழு இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து மருந்தடிக்காமல் அது வந்து விளைய வச்சுருக்காங்க, அதனால தான் அந்த புழுலாம் இருந்துச்சு. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு சுவையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சுவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன். சாதாரண மாம்பழத்துக்கும் இதுக்குமே அந்த சுவை வித்தியாசம் அப்படிங்கிறது நல்லா பார்க்க முடிஞ்சுது. அதனால் மருந்தடிக்காத மாம்பழங்கள்லாம் கிடச்சிதுன்னா இன்னும் சிறப்பு. அந்த மாதிரி மருந்தடிக்காத மாம்பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா மருந்து நம்ம கீரை காய்கறி பழங்கள் தானியங்கள் இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவே நஞ்சாயிடுச்சு இல்லையா, எல்லாமே மருந்தடிச்சு தான் வருது. அதனால் இதெல்லாம் மருந்தடிக்காத மாம்பழங்கள், உங்களுக்கும் மருந்தடிக்காத மாம்பழங்கள்லாம் கிடச்சதுன்னா அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. எப்போதுமே நம்ம ஆர்கானிக்காக விளைய வைக்கிறத சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அப்போ இந்த ஆர்கானிக்காக விளைய வைக்கிற மாதிரி நம்ம வெளியில் எங்கே கிடைக்குதோ அதை வாங்குங்க. எனக்கு நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறோங்கிறப்போ மருந்தடிக்காத காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாட்டி நம்ம மருந்தடிக்கிற இந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்றப்போ நம்ம உடம்புக்குள்ளே நச்சுத்தன்மைங்கிறது சேரும், அதை நம்ம மறுபடியும் டீடாக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதனால் ஆர்கானிக்காக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்தது வேறு ஒரு இடத்துல போயிட்டு நம்ம புது இடம் ஒன்று வாங்கணும், அந்த இடத்துல வந்து சுத்தமான காற்று இருக்கிற மாதிரி ஒரு பகுதியாக வாங்கணும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம தேவையான பழங்கள் கீரை காய்கறிகள் இதெல்லாம் ஆர்கானிக்காக செஞ்சு நான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது விவசாயம் தான் கற்றுக்க போகிற பாருங்கள். இப்போ ஒரு வருஷத்தில் தொடங்கிடலான்னு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடமா இயற்கை சூழலாக வாங்கி அங்கே தான் வந்து நம்ம உயிர் வாழணும், அப்போ தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். எல்லாமே நாம்ளே பண்ணிக்கணும். தற்சார்பு வாழ்க்கை முறை இருக்குது இல்லைங்களா, எல்லாத்தையுமே நாம்ளே விளைய வைக்கிறோம், நாம்ளே சாப்பிடணும். அதுக்கான ஒரு முயற்சியில் தான் நானும் ஈடுபட்டுருக்கேன். இறைவன் அருளில் எல்லாம் அற்புதமாக அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அதனால் நண்பர்களே, நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மருந்தடிக்காத பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டு போட்டு எல்லோரும் ஃபோட்டோ போடுங்க. எல்லோரும் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் ஃபோட்டோ போடுங்க. சளியற்ற உணவு சாப்பிட்டேன், மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் ஃபோட்டோ போடுங்க. எல்லாருக்கும் நாம் அது ஒரு ஊக்கமாக இருக்கும். எல்லோரும் உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நண்பர்களே, மற்றவங்களை நல்ல விதத்தில் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளோ மாம்பழம் இருக்குது. தின்ன முழுக்க மாம்பழம் தான்
அதனால் நல்ல ஒரு விஷயங்களை செய்கிறதுக்கு, நல்ல உணவுகளை சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். எல்லோரும் அசைவம் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி போடுறாங்க இல்லையா, செத்த பணம் இருக்குது டேபிளில், அதை போயிட்டு ஃபோட்டோ எடுத்து சிக்கன் 65 மட்டன் ஃப்ரை அப்படின்லாம் வந்து ஃபோட்டோ போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விட நம்ம உயிருள்ள உணவுகள் நம்ம சாப்பிட்றோம், ஆற்றல் மிக்க உணவுகள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பெருமையாக தாவர உணவு முறையில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கெத்தாக நாமளும் வந்து ஃபோட்டோ போடுங்க, எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கேன், நல்ல பதிவுகள்லாம் நான் போட்டு வரேன், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.